பயங்கரவாதத்தை எதிர்த்து பெண்களும் போராட முன்வந்துள்ளதால் காஷ்மீரில் உள்ள பெண்களுக்கு சிறப்பு முகாம்கள் அமைத்து இந்திய ராணுவம் ஆயுத பயிற்சி அளித்து வருகிறது பயங்கரவாதத்தில் இருந்து தற்காத்துக் கொள்ளும் வகையில் காஷ்மீர் இளம்பெண்களுக்கு ரஜோரி மாவட்டத்தில் இந்திய ராணுவமும் துணை பாதுகாப்பு படையினரும் பயிற்சி அளித்து வருகின்றனர் சிறப்பு முகாம்கள் நடத்தி உள்ளுர் இளம்பெண்கள் மட்டுமின்றி அனைத்து பெண்களுக்குமே தற்காப்பு கலைகளையும் துப்பாக்கி பயிற்சியையும் கற்பித்து தரப்படுகிறது பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஏராளமான பெண்கள் இந்த முகாம்களில் ஆர்வமுடன் பங்கேற்று வருகின்றனர் அவர்கள் எல்லோருக்கும் பயங்கரவாதத்தை அறவே ஒழிக்க வேண்டும் என்பதே நோக்கமாக உள்ளது இதுபோன்ற முகாம்கள் எல்லையோர மாவட்டங்களில் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன அதிகரித்து வரும் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்தும் நோக்கத்தோடு எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகளில் இதுவும் ஒன்றாக உள்ளது यानी कि ट्रेनिंग लेनी चाहिए फायर की क्योंकि यहाँ पे मिलिटेंसी का एरिया है इसलिए सबको फायर की ट्रेनिंग लेनी चाहिए क्योंकि हाँ लो आप लोग अगर आपके पास हथियार नहीं है तो आप लोग उसी का हथियार लेके उसको मार सकते हैं और हमें पूरा विश्वास है कि अगर कोई हमारे आगे दुश्मन आ भी जाए तो हम उससे धटकर मुकाबला कर सकते हैं और हमारे माँ बाप भी इस बात से बहुत सहमत है कि हमें ये आर्मी द्वारा जो ट्रेनिंग मिल रही है இமயமலை பகுதியில் பனி உருகிய பிறகு கட்டுப்பாட்டு எல்லை வழியாக பாகிஸ்தானைச் சேர்ந்த பயங்கரவாதிகள் இந்தியாவுக்குள் ஊடுருவ முயற்சிக்கக்கூடும் என்றும் அதன் மூலம் புதிதாக வன்முறை சம்பவங்கள் தலையெடுக்கக்கூடும் என்றும் இந்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது